என் இனிய உலக தமிழ் மக்களே, இந்த சேனலின் வாயிலாக நாம் தொடர்ந்து நாணயம் மற்றும் அஞ்சல் தலைகளை பற்றி பார்த்து வருகிறோம். இது போன்ற காணொளிகளை தொடர்ந்து பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடு அழைச்சிக்கோங்க. இன்று நாம் பார்க்க இருப்பது அதிக மதிப்புடைய அபூர்வ இந்திய நாணயமும் அதன் தகவல்களும் பகுதி ஒன்று, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ரேர் இந்தியன் காயின்ஸ் பிரைஸ் அண்ட் இட்ஸ் டீட்டெயில்ஸ் பார்ட் 1. 2 ரூபாய் தேசிய நில பாதுகாப்பு வார நாணயம், 2 ரூபி காயின். இந்த நாணயத்தின் புகைப்படம் கீழே காட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு நினைவான வகை நாணயமாகும். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், நினைவான வகை நாணயத்தை அதன் படங்களும் அதில் இருக்கும் வாக்கியங்களை வைத்து அதில் இருக்கும் சிறப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று. அவ்வாறு பார்க்கையில் இந்த நாணயத்தில் மரங்கள், அதற்கு அருகில் புல்கள், அதற்கு சிறிது தூரம் தள்ளி நீர்கள் இருக்கிறது. இந்த அனைத்திற்கும் கீழ் அந்த நாணயம் அச்சிட்ட வருடமான 1992 இருக்கிறது. அதற்கும் கீழ் ஆங்கிலத்தில் நேஷனல் லேண்ட் கன்சர்வேஷன் வீக் 14 முதல் 20 நவம்பர் 1992 என்று இருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், தேசிய நில பாதுகாப்பு வாரம் 14 நவம்பர் முதல் 20 நவம்பர் 1992 வரை அனுசரிக்கப்பட்டது. அதை சிறப்பிக்கும் விதமாக இந்த நாணயம் அச்சிடப்பட்டது. அதே போல் மேலே லேண்ட் வைட்டல் ரிசோர்ஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், முக்கிய ஆதாரமான நிலம் என்று அர்த்தம். இந்த நாணயத்தை பற்றி மேலும் தகவல்களை பார்ப்போம். 2 ரூபாய் தேசிய நில பாதுகாப்பு வார நாணயம். இடதுபுறத்தில் அந்த நாணயத்தின் படம் காட்டப்பட்டிருக்கிறது. வலதுபுறத்தில் அதன் சிறப்பு இருக்கிறது. முதலில் சிறப்பை பார்ப்போம். இந்த நாணயத்தின் நாடு இந்தியா. வகை நினைவான வகை. அச்சிடப்பட்ட வருடம் 1992. பண வரிசை 2 ரூபாய். உலோகம் செம்பு நிக்கல். எடை 6 கிராம். விட்டம் 26 மில்லிமீட்டர். வடிவு 11 கோணம். இப்போது இந்த நாணயத்தின் இடதுபுறத்தில் இருக்கும் படத்திற்கு வாருங்கள். அதை வைத்து மித்த 2 விஷயங்களை நான் கூறுகிறேன். 1992 நவம்பர் 14 முதல் 20 வரை தேசிய நில பாதுகாப்பு வார விழா நடைபெற்றது. அந்த விழாவில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்களுக்கு இந்த நாணயம் பரிசளிக்கப்பட்டது. அவர்களுக்காகவே இந்த நாணயம் அச்சிடப்பட்டதால் இந்த நாணயம் மொத்தமே 500க்கும் குறைவான நாணயங்கள் மட்டுமே அச்சிடப்பட்டது. அதனால் இதன் மதிப்பு மிகவும் அதிகம் என்று கூறலாம். அதே போல் ஒரு புள்ளி விவரம் என்ன கூறுகிறது என்றால், இந்திய மக்கள் தொகையில் 10% நாணய சேகரிப்பாளர்கள் இருப்பதாக கூறுகிறது. அவ்வாறு பார்க்கையில் 120 கோடி மக்களில் 12 கோடி சேகரிப்பாளர்கள் இருந்தால், இந்த 500 நாணயங்களை தேடினால் அதன் மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்பதை யூகித்து கொண்டு பாருங்கள். இன்றைய இதன் சராசரி மதிப்பு 150,000 ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று கருதப்படுகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா விருப்பம் தெரிவிங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கருத்து பட்டியில் உங்கள் கருத்தை பதிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. வரலாற்று கதைகள் தொடரும். நன்றி.